நிலையம் தொகுத்து வழங்குகிறது திருமறை தீபம். வேதாகமத்தின் பேருண்மைகளை அறிந்து கொள்ளவும் தேவனின் மீதும் தேவனுடைய வார்த்தைகளின் மீதும் விசுவாசம் கொள்ளவும் விளக்கமாக எடுத்துரைக்கும் ஒரு வேதப்பாட நிகழ்ச்சியாகும் திருமறை தீபம். இப்பொழுது நம்மோடு பேச இருப்பவர் ரெவரன் பி ஏ சுந்தரராஜன் அவர்கள். திருமறை தீபம் நேயர்களுக்கு வணக்கம். ஆபிரகாம் என்கிற பெயர் கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர், இஸ்லாமியர்கள் யாவருக்கும் தெரிந்த பெயர். இஸ்ரவேலரின் மூதாதை ஆபிரகாம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஆவிக்குரிய நிலையில் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியார். இப்படி பார்த்தால் இந்த உலகில் உள்ள மக்களில் பெரும்பாலானோர் ஆபிரகாமின் இனத்தவர். இந்த ஆபிரகாமை குறித்து பவுலடியார் ரோமர் 4 அதிகாரத்தில் கூறுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபத்தின் மையப்பொருள் நீதி என்பதாகும். நீதி என்ற சொல் இந்நிருபத்தில் 36 முறை வந்துள்ளது. 1 அதிகாரத்தில் நீதி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என வசனம் 17 காண்கின்றோம். தொடர்ந்து ரோமர் 1:18-3:20 படிக்கும்போது நீதி தேவைப்படுகிறது என்று காண்கின்றோம். 3வதாக ரோமர் 3:22-24 நீதி கொடுக்கப்பட்டது என்று பார்த்தோம். இங்கு 4வது அதிகாரத்தில் பவுலடியார் இந்த நீதியை நாம் விசுவாசத்தினாலே சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் என்று தொடர்ந்து கூறுவதை காணலாம். எளிய விசுவாசத்தினாலே நாம் நீதியை சொந்தமாக்கிக் கொள்கின்றோம் என்கிற கருத்தை ரோமர் 4 பவுலடியார் வலியுறுத்தி கூறுகிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக பவுல் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை கூறுகிறார். கடவுள் இந்த நீதியை விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமே ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதேவிதமாக நமக்கும் செய்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்னவென்று ஆபிரகாமின் விசுவாசத்தைக் கொண்டு விளக்குகிறார். ஆபிரகாம் நீதியுள்ள வாழ்க்கை நடத்தினார், அதனால் இரட்சிக்கப்பட்டார் என்று யூதர் கருதினர். இதை ஆபிரகாம் சம்பாதித்தார் என்று கூறி வந்தனர். அப்படி தவறாக எண்ணிய யூதருக்கு ஆபிரகாமின் விசுவாசம் கிரியைகளுக்கு அப்பாற்பட்டது என்று விளக்குவதற்காக ரோமர் 4:1-8 கூறியுள்ளார். கலாத்தியர் 3:7 கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஆபிரகாமின் சந்ததியார் என்று கூற உரிமையுண்டு என்பதை, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளென்று அறிவீர்களாக என்கிறார். ரோமர் 4:2 ஆபிரகாம் தம்முடைய சொந்த முயற்சியினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தால் மேன்மை பாராட்ட அவருக்கு வாய்ப்பு உண்டு, அதனால் அவர் கடவுளை அல்ல தம்மையே மகிமைப்படுத்த ஏது உண்டு என்கிறார். வசனம் 3 அம்மக்கள் வேத வசனத்தை படித்து பயன்படுத்தும் போது ஆவிக்குரிய அறிவு வளரும் என கருதி, ஆகவே வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று கூறியிருக்க காண்கின்றோம். அவர் கடவுளை முழு மனதோடு விசுவாசித்தார். இந்த விசுவாசமே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் நீதியல்ல, விசுவாசத்தின் மூலம் நீதி சொந்தமானது. தொடர்ந்து நாம் படிக்கும்போது கிரியை செய்து இரட்சிப்பை சம்பாதித்தால் அது கூலியாகாமல் கடனாக கருதப்படும். நாம் இரட்சிக்கப்பட கிரயம் ஏதாவது செலுத்தினால் கடவுள் அதற்காக ஒரு வெகுமதி கொடுக்க கடன்பட்டுள்ளார். இது கிருபையை அவமானப்படுத்துகிறது போலுள்ளது. கிருபை பயனற்றதாகிவிடுகிறது. வசனம் 5 நம்மை நீதிமானாக்குகிற கடவுளிடம் விசுவாசம் வைக்கும்போது மட்டுமே அது நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நாம் நம்மை தகுதியற்றவர்கள் என்று உணரும்போது மட்டுமே கடவுளிடம் திரும்புவோம். அவர் தமது இரட்சிப்பை நமது விசுவாசத்தின் மூலம் ஈவாக பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இதைத் தொடர்ந்து பவுலடியார் ரோமர் 4:6-8 சங்கீதம் 32:2 மேற்கோள் காட்டி தாவீதை குறித்து எழுதுகிறார். இஸ்ரவேலருக்கு மிக முக்கியமானவர்கள் ஆபிரகாமும் தாவீதும்.
இந்த அதிகாரத்தில் பவுலடியார் ஆபிரகாமையும் தாவீதையும் சுட்டிக்காட்டி குறிப்பாக இஸ்ரவேலருக்கும் விசுவாசிக்கிற யாவருக்கும் கடவுளின் நீதியை சொந்தமாக்கிக் கொள்வதை விளக்குகிறார். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது கடவுள் தமது மிகுந்த இரக்கத்தினால் நமது பாவத்தை மன்னிக்கிறார் என்பதை குறிக்கும். இந்த மன்னிப்பு ஆச்சரியமானது. அடுத்து பாவங்கள் மூடப்பட்டது என்கிறார். நம்முடைய கடன் யாவும் செலுத்தி தீர்க்கப்பட்டது என்ற பொருளில் அது உள்ளது. ஆம், கிறிஸ்து தமது பலி மரணத்தினால் நம்முடைய பாவங்களை நித்தியமாக மூடி போட்டார். எபிரேயர் 9:26-12. பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் என்பது கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே கடவுள் நம் பாவத்தை திரும்ப நினைத்து பார்ப்பது இல்லை. மன்னித்தவர் மறந்தும் விடுகிறார். ரோமர் 4:9-12 படிக்கும்போது ஆபிரகாமின் விசுவாசம் சடங்காச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டது என்று காண்கின்றோம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று காண்கின்றோம். இது எதை காட்டுகிறது? ஆபிரகாம் விருத்த சேதன சடங்கை ஏற்றுக்கொண்டு செய்ததினால் நீதிமான் ஆக்கப்படவில்லை, நீதிமான் என்று அறிவிக்கப்படவில்லை. விருத்த சேதன சடங்கு கொடுக்கப்படும் முன்பே விசுவாசத்தின் அடிப்படையில் நீதிமானாக கணக்கிடப்பட்டார். இன்றைய மக்கள் தங்களுடைய இரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசுவினிடம் விசுவாசம் வைப்பதற்கு பதிலாக திருமுழுக்கு, கர்த்தருடைய பந்தி, ஜபம், சபை அங்கத்துவம் போன்றவற்றிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். மனமாற்றம் இல்லாது மறுபடியும் பிறவாது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது மட்டுமே போதுமென்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். விசுவாசத்தினால் மட்டுமே இரட்சிப்பு உண்டு என பவுல் வலியுறுத்துகிறார். தொடர்ந்து ரோமர் 4:13-16 பகுதியில் பவுலடியார் ஆபிரகாமின் விசுவாசம் நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டது என்று எடுத்துரைப்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 12:2-3 ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட 7 வகையான வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு 400 வருடங்களுக்கு முன்னரே கொடுக்கப்பட்டவை. இந்த ஆசீர்வாதங்கள் யாவும் நீதி கொடுக்கப்பட்டதாலும் விசுவாசத்தின் மூலமாயும் வந்தவை. யூதர் ஆபிரகாமின் சுதந்திரம் தங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் விளைவாக வந்ததென நம்பினார்கள். அப்படி நம்புவதினால் விசுவாசம் வீணாய்ப்போகும், வாக்குத்தத்தமும் அவமாகும் என்கிறார். இரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தினால் கிட்டுமென்றால் விசுவாசம் பயனற்றது. இதையே கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்கிறார். நியாயப்பிரமாணமும் கிருபையும் இணைந்து செல்ல முடியாது. வசனம் 15 நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது என்று காண்கிறோம். நம்மால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது. அது உலக மக்கள் யாவரையும் தண்டனைக்குட்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை. நியாயப்பிரமாணம் நமது பாவத்தை சுட்டிக்காட்டுமே அன்றி அதை கழுவி சுத்திகரிக்காது. நியாயப்பிரமாணம் எவரையும் நீதிமான் ஆக்கவில்லை. பரிசுத்தமான கடவுள் முன்பாக நாம் யாவரும் பாவிகள், அவருக்கு முன் நிற்க தகுதியற்றவர்கள். நம்மை நாமே இரட்சிக்க முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டோம். கடைசியாக ரோமர் 4:17-25 பகுதியில் பவுலடியார் ஆபிரகாமின் வல்லமையான விசுவாசத்தை பற்றி கூறுகிறார். அவரது விசுவாசம் கடவுள் மீதும் உயிர்த்தெழுதல் மீதும் இருந்தது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்றும், அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லோருக்கும் தகப்பனானான் என்று கூறுகிறார். வசனம் 18 நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்கிறார். அப்படி விசுவாசித்த 2 காரியங்களை நாம் பார்க்கலாம்.
சாராளினால் குழந்தையே பெற முடியாது என்ற நிலைக்கு வந்த பின்பும் கடவுள் ஆபிரகாமிடம் உன் சந்ததி சாராள் மூலம் வரும் என்று வாக்கு கொடுத்தார். நம்ப முடியாத காரியமாயிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தார். இரண்டாவதாக, கடவுள் ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலியிடும்படி கேட்டார். ஆதியாகமம் 22. அப்பொழுதும் ஆபிரகாமின் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலியிட்டார். அவர் செயலில் காட்டும் முன்பு ஆண்டவர் தடுத்தார். ஆனால் மனதிலே அவர் ஏற்கனவே பலியிட்டாயிற்று. மரணத்தின் நின்றும் தம்முடைய குமாரனை உயிரோடு கொண்டு வர கடவுள் வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர் விசுவாசித்தார். எபிரேயர் 11:16-19. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். ஆபிரகாமிடந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. ரோமர் 4:20 அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்கிற வார்த்தைகளை பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, சந்தேகப்படவில்லை, விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் நடுவே ஊசலாடவில்லை, முழுமையான விசுவாசத்தோடு காத்திருந்தார். 75 ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், வாக்குத்தத்தம் தந்தார். தனது 99 வரை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். நம்பினதை பெற்றுக்கொண்டார். கடவுள் ஒருபோதும் மாறமாட்டார், அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று நம்பினார். வசனம் 23 பவுல், இது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? நிலையானதா? அவ்வப்போது தடுமாறுகிறதா? வந்து போகிறதா? உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கு பண்ண ஆண்டவர் இயேசுவிடம் வேண்டுங்கள். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அப்பொழுது ரோமர் 5 படித்து 11 நீதிமான் ஆக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் 7 சுதந்திரங்களை குறித்து ஆராய்ந்து படிக்கலாம்.